ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நீங்க மாஸ். நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கிராண்ட் ஃபைனல் நம்ம டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் டாப் ஃபோர் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க, தென் யாரெல்லாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, தென் அதுக்கப்புறம் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் டீம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இதை நம்ம சார் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கணும், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே வாழ்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எப்போ, நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எப்போன்னு. ஸோ நான் நடத்தாட்டி நம்ம கில்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் சேனல் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டைமிங் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி போகும். ஸோ மறக்காம எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அந்த சேனலோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் டோர்னமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, வளவளம் பேச வந்தால் டேரக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபைனலில் டாப் 12 பொசிஷன் பிடிச்ச டீம்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் 12th பொசிஷன் வந்து போகலாம். தென் 12th பொசிஷனில் யார் பிடிச்சிருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் டாட் ஸ்குவாட் பிடிச்சிருக்காங்க. 11 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 12th பிளேஸ் யுவர் டாட். ஸோ 11 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷன் யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ நேம் நாட் நாட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன் யார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பார்க்கலாம். 10th பொசிஷன் வந்து யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷன் யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஸ்குவாட் பிடிச்சிருக்காங்க. 30 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th பொசிஷன் யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் 7th பொசிஷனை பார்க்கலாம். ஸோ 7th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பைரட்ஸ் 38 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th பொசிஷன் யார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். 6th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன் யார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புல ராஜா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 ப்ரைஸ் உள்ள ஸ்குவாட் யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் யார் பார்த்தீங்கன்னா ரவுடி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 44 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி 4th பொசிஷன் 200 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் 3rd பொசிஷன் யார் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். தென் 3rd பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லார்ஸ் பிடிச்சிருக்காங்க. 45 பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன் பிடிச்சி 300 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் யார் பார்த்தீங்கன்னா ரெட் கிரேஸ் வந்து ரெட் கிரேஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 83 பாயிண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 500 ருபீஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1st பொசிஷன் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிபி சேலஞ்சர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 84 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1st பொசிஷன் வந்து பிடிச்சி தென் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ 1-1 பாயிண்ட் தான் ஒவ்வொரு பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ எல்லாமே ஓகே, தென் பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் டீம் யார் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் டீம் யாராருன்னு சொல்கிறேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணலாம், மக்கள் லைக் தட்டி விட்டு பாருங்க. தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பில் ஐக்கனே ஆளும் போட்டுக்கோங்க. சரி வாங்க போகலாம். தென் பெஸ்ட் சப்போர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம், யுவர் டேட் அண்ட் ரோமியோ ஜூலியோ. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ யுவர் டேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், தென் ரோமியோ ஜூலியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். தென் மிச்சம் எல்லா டீமும் சப்போர்ட் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணு சொல்ல, பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இவங்க ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட் டீம் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஓகே கேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது நம்ம ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி ஸோ அதை ஃபுல்லாக கிராண்ட் ஃபைனல் வரைக்கும் முடிச்சு தென் அதை சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்குவாட்ஸ், தென் என்ஜி ஃபேமிலி, தென் ஸ்குவாட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஆஃப். ஸோ என்ன சொல்கிற அப்படின்னே தெரியல, தேங்க்யூ தான் சொல்ல வருது மெயினாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் என்ஜி ஃபேமிலினே சொல்கிறேன். ஸோ தனியாக நான் யாரும் பிரிக்க மாட்டேன், ஸ்குவாட் என்ட்ரிஸ் அதெல்லாம் என்ஜி ஃபேமிலி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ கைஸ். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பதிலாக பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. தென் இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டோர்னமெண்ட்டே மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பை பை ஃப்ரம் நீங்க மாஸ். டாடா பை பை, சி யூ கைஸ்.